பப்ஜி பேனா இன்னிலிருந்து நம்ம யூஸ் பண்ண முடியாதா? இந்தியாவில் பப்ஜி பேன் ஆயிருச்சா? இன்னும் என்னென்ன ஆப்ஸை பேன் பண்ண போகிறாங்க? இப்போ விளையாட முடியுமா முடியாதா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் இங்கே தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால் வந்து இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா 59 சைனா ஆப்ஸை வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. முதலே பேன் பண்ணிட்டாங்க. அதில் சேரி டிக்டாக் இது மாதிரிலாம் அடங்கும். டிக்டாக் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி இன்னும் அதே யூஸ் பண்ணுற மாதிரி க்ளோனிங் ஆப் வந்து நிறையா தயாரித்து விட்டுட்ருந்தாங்க. அதை வந்து இன்றைக்கி 47 சைனா ஆப்ஸ் வந்து மறுபடியும் க்ளோன் ஆப்ஸ் வந்து இன்றைக்கி பேன் பண்ணியிருக்காங்க. அதில் பப்ஜி இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. பப்ஜி வந்து இன்னும் பேன் பண்ண கிடையாது. அப்புறம் ஏன் வந்து பப்ஜி பேன் இந்த மாதிரி நியூஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா பப்ஜியை வந்து பேன் பண்ண கிடையாது, லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி 275 ஆப்ஸ் வந்து லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க, இன்னும் வந்து பேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பேடிஎம்மும் அடங்கும். பேடிஎம் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் பார்க்குறது, அப்புறம் மணி சென்ட் பண்ணுறது, வித்ரா யூஸ் பண்ணுறது, எல்லாமே வந்து பேடிஎம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பப்ஜியை வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா பப்ஜிக்குனே லைவ் பண்ணுற யூடியூபர்ஸ் அப்புறம் வீடியோஸ் போடுறாங்க பப்ஜியை பற்றி, அவங்களாம் என்ன ஆவாங்கன்னு தெரில, பார்ப்போம். ஏன் வந்து இந்த மாதிரி சைனா ஆப்ஸ் வந்து இந்தியாவில் பேன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரைவசி டீட்டெயில்ஸ், அதாவது நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து பப்ஜியிலேயே சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்போம். அதனால் வந்து நம்ம ப்ரைவசி டீட்டெயில்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி காரணத்துக்காக தான் வந்து இந்தியாவில் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தாலும், அப்புறம் இந்த மாதிரி சைனா ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணுறாங்களே அதெல்லாம் அதை பற்றி உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.